இந்த மனவளக்கலை நமக்கு எப்படி உதவ போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மதிப்பிற்குரிய எஸ்கேஎம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறையொருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அருட்தந்தை அவருடைய அருளாசிகளை வேண்டி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக இறை வணக்கமும் தவமும் நடத்தினார்கள். தன்னுடைய அனுபவ உரையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்றினார்கள். மூத்த பேராசிரியர் சேர்மா செல்வராஜ் அவர்கள் சிறப்புரை நல்கினார்கள். இங்கே வருகி விருந்திருக்கின்ற அனைத்து அறக்கட்டளை தலைவர்களும் அறங்காவலர்களும் அனைத்துகளை ஆசிரியர்களையும் மனவளக்கலை இருபால் அறிஞர் பெருமக்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சனிக்கிழமை மாலையிலே பல நிகழ்ச்சிகளை விடுத்து இங்கே நீங்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குறிப்பாக ஐயா அவர்கள் சொன்னார்கள், நிறைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறது என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறார். சிலரது மூச்சு பயிற்சி மிக அற்புதமாக இருக்கிறது, சிலரது உடற்பயிற்சி நன்றாக இருக்கிறது, சிலவர் தத்துவத்தை நன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பல அமைப்புகள் மனித குலத்திற்கு இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அதிலே அருட்தந்தை அவர்கள் அருளிய ஆன்மீக கல்வி பயிற்சி எந்த அளவில் மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தேன். இங்க வந்துதான் இந்த தலைப்பை பார்த்தேன். இப்ப நாம் அது குறித்து சிந்திக்கலாம். நாம் அனைவருமே எதற்காக இந்த கல்வியை கற்க வேண்டும், இதனால் நமக்கு என்ன பலன், இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். மக்கள் அனைவருமே பொதுவாக அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக கோயிலுக்கு சென்று ஆலயங்களுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு இறைவனை வழிபடுகிறார்கள். பெரும்பாலும் எதற்காக என்று கூறினால் பெரும்பாலும் தனக்கு வந்திருக்கின்ற துன்பங்கள் நீங்க வேண்டும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆசை என்ன தெரியல, விருப்பம் நமக்கு துன்பம் நீங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். இரண்டாவது ஒரு விருப்பம், எனக்கு இன்பம் மேலும் பெருக வேண்டும், எனக்கு இருக்கிறது போதாது. நல்ல பிராயர் நல்லா போய் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் தான் பெரும்பாடு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போவோம். சாமிக்கு போய் அர்ச்சனை பண்றது உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் பெரும்பாலும் பண்றது இல்லை. அதுவும் நம்ம வீடு நம்ம குழந்தை அதுதான் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அறிவு சார்ந்த ஆன்மீக கல்வியில் இறைவனை வேண்ட வேண்டும். இறைவனை வேண்டுவதனால் மட்டும் துன்பம் நீங்காது. இது அறிவு சார்ந்த கல்வி. துன்பம் எதனால் ஏற்படுகிறது என்ற அறிவு வேண்டும். அதைத்தான் சொல்ல போறோம். எதனால் துன்பம் குறையும், எதனால் துன்பம் வருகிறது. நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆன்மீக கல்வியில் இன்பம் பெருக வேண்டும். இன்பம் எதனால் பெறுகிறது என்று அறிவு வேண்டும். மூன்றாவது,
பேரின்ப நிலையை அடைய வேண்டும். அதுதான் ஹையஸ்ட் கோல் மனித பிறவியில். அப்ப நம்ம இந்த மூன்றையும் சரியான அறிவை கொடுத்து பயிற்சியை கொடுத்து அடைய செய்வதுதான் ஆன்மீக கல்வியினுடைய பயன். அருட்தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்த மனவளக்கலை யோகாவில் இந்த மூன்றுக்கும் வழி இருக்கிறது. அதுதான் உணர்ந்து அதை புரிந்து தெளிந்து நம்பிக்கையோடு செய்தார். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துன்பம் நமக்கு இன்பத்திற்கு தடைதான் துன்பம். நம்ம எப்பவுமே கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருப்போம், அதற்கு என்ன தடையாக இருக்க பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையோ அல்லது நமக்கோ ஏதாவது ஒரு வகையில் உடல் ஆரோக்கியம் குறைந்திருந்தால் நம்முடைய மகிழ்ச்சி தடைக்கும். அந்த உடல் ஆரோக்கியம் எதனால் எப்படி எந்த அளவில் குறைந்திருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் சித்தர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய அப்பா அம்மாவிலிருந்து பரம்பரை பரம்பரையாக சில நோய்கள் வந்து உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்பாவுக்கு சுகர், அப்பாவுக்கு அல்சர், அப்பாவுக்கு ஆஸ்மா, எனக்கு மாற்றி பேச தெரியாது. அருட்தந்தை அவர்கள் அருளியது வேதங்கள் உபனிஷத்துக்கள் ஞானிகள் சொன்னதான் சொல்றேன். இப்ப நமக்கு இரண்டாவது உடல் எப்படி கொடுன்னா, அதுவும் நம்ம கையில் இல்லை. நம்முடைய உடல் வாத பித்த சிலேட்டும மிகை குறைன்னு சித்தர்கள் சொல்லுகிறார். வாத உடம்பு, பித்த உடம்பு இருக்கு, சிலேட்டு உடம்பு. சிலேட்டும்னா குளிர்ச்சி, எவ்வளவு சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு, எதை எடுத்தாலும் ஒத்துக்காது. அப்போ இதுவும் நம்ம கையில் இல்லை. மூன்றாவது ஒரு வகையான ஆரோக்கிய குறைவு இருக்கும், அது நம்முடைய தவறான ஒழுக்க பழக்கத்தினால் உடல் ஆரோக்கியம் கெடும். எனக்கு இந்த ஆரோக்கிய குறைவு எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து அதற்கேற்ற உணவு பழக்கம், எனக்கு சர்க்கரை இருக்குதுன்னா அதற்கேற்ற உணவு பழக்கம், அல்சர் இருக்குதுன்னா அதற்கேற்ற உணவு பழக்கம், அளவு ஒவ்வாமை அலர்ஜி இருக்குதுன்னு அதை விட்டுறணும். இப்படியாக அறிவோடு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்தால் உடலுக்கு எளிய மூச்சு பயிற்சிகளுடன் கூடிய உடற்பயிற்சியை தவறாமல் கொடுத்தால், இது சித்தர்கள் ஆசிரமத்திலிருந்து யோகிகள் வகுத்து கொடுத்தது, மருத்துவத்துறை அல்ல. இந்த மூச்சு பயிற்சி ஆசனங்கள் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் டாக்டர்ஸ் பண்ணல, ஞானிகள் கொடுத்தது ஆசிரமங்களிலிருந்து. ஃபர்ஸ்ட் என்னங்க, இந்த ஆரோக்கிய குறைவினால் வருகின்ற துன்பத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதனால நமக்கு கஷ்டம் இல்லாத இருக்கலாம். எனக்கு சுகர் இருக்குதேன்னு சொல்லிட்டு மனசில் இல்லாத ஜாலியா வேலை பண்ணலாம். எனக்கு இப்ப ஐயா அவர் சேர்வா சென்றாரு, 38 ஆண்டுகளாக எனக்கு சுகர் இருக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப சுகர், எனக்கு சின்ன வயசுல டெஸ்ட் பண்ற போது இருந்தது. இன்னும் அந்த ஒரு மாத்திரையோட மெயின்டைன் பண்ற டாக்டர்ஸ் ஆச்சரியம், ஏன்னா இன்சுலின் போயிருக்கணும் அங்க பண்ணிருக்கோம். காரணம் என்ன, அந்த மனதையும் உடலையும் கொஞ்சம் அதுக்கு கண்ட்ரோலா வச்சுக்கணும். சரி இனிப்பு சாப்பிடாத போ. அப்ப எனக்கு சுகர் இருக்குதுன்னு எனக்கு எந்த விதமான ஒரு சங்கடமோ ஒரு வேலை செய்யறதுக்கு சோர்வோ கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்கு சுகர் இருக்குதுங்கிறது அறிவு வந்துருச்சு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி போகக்கூடாது, அளவு என்ன, இதுதான் நமக்கு முதல். உடல் நலம் நன்றாக இருந்தால் நம்முடைய துன்பம் குறையும்.
நமக்கு மட்டும் வீட்ல இருக்காச்சும் உடம்புக்கு சரியில்லாத பெட்டடா இருந்தா கூட நம்முடைய மகிழ்ச்சி கொஞ்சம் தகர்க்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு இன்பத்திற்கு எது தடை, எதனால் துன்பம் வருகிறது என்றால், நாம நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு துன்பம் வந்து பக்கத்துல ஹஸ்பண்ட் கொடுக்கிறார், ஒய்ஃப் கொடுக்கிறார், அங்கே கொடுக்கிறார், கிடையவே கிடையாது என்று ஜானகியும் சொல்கிறார்கள். எனக்கு துன்பத்தை கொடுப்பது என்னிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு, கர்வம், பொறாமை, கோபம் போன்ற தீய குணங்கள் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது. மிகப்பெரிய மகான்கள் சொன்ன கருத்து. அருத்தருந்த ஏன் மனவளக்கலை யோகான்னு பேர் வச்சாருன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு அவரையே கேட்டுட்டேன். இப்ப எப்ப பணம் அதிகமா சம்பாதிச்சுட்டா அதிகமா கர்வமும் கோபமும் வருது, பதவிக்கு அதிகமா போயிட்டா அதிகமா ஏற்கனவே இருக்கிற கர்வம் மறுபடியும் ஜாஸ்தி ஆகுதுங்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தடை என்னன்னா, துன்பத்திற்கு காரணம் யாரோ போறாங்க, சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க, ஆஹா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை விட நீ அதிகமாக மகிழ்ந்து போ என்று மகிழ்ச்சி ஒருத்தர சொன்னாங்க. ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து தாய் மகிழ்ந்து போவாளோ அது போல அவர்கள் சிரிக்கிறார்களா, அவர்களோட நீ அதிகமாக சிரித்து மகிழ். எனக்கு அப்படியே கூட்டத்துல முன்னாடியே உட்கார்ந்துருந்த சாமி பின்னாண்ட ரூமுக்கு போயிட்டு, நீங்க சொல்றத கேட்டா நல்லா இருக்குதுங்க சாமிஜி, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன? அவங்க சிரிச்சா எங்களுக்கு சிரிச்சு வராட்டி பரவாயில்ல, முகம் வாடி இருக்கு. ஏன்னா அவை சிரிக்கிறத பார்த்து நாம சிரிக்காட்டி பரவாயில்ல, என்ன அப்படியா முடிச்சு சிரிக்கிறாங்களேன்னு இங்க மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு சாமி சொன்னாங்க, பொறுக்க முடியலீங்க, இதுக்கு பேரு தான் பொறாமின்னு சொல்றேன். அதுக்கு ஒரு பாட்டியே படையாம, நல்லா மெல்லன ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் செல்லரித்த காகித போல் அப்படி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சார். எனக்கு வேண்டாம் கேட்டேன், உனக்கு பொறாமை இருக்குதுன்னு சொல்லல. அவ்வளவுதான். நம்ம மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை கண்டு உலகத்தில் அழகான பொருள்கள், இயற்கை காட்சிகள், மனிதர்கள், சிறப்பு மிக்க மனிதர்கள், அறிவுள்ள மனிதர்கள், பண்புள்ள மனிதர்கள், இசையிலே வல்லமை படைத்தவர்கள், அவர்களை பார்த்து அவர்களோட நீ மகிழ்ந்து போனால் அதுக்கு என்ன காரணம்னா, இங்க மனசுல நமக்கு தகராறு. இப்ப வீட்டுல ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இருக்கிற கோபம் தான், நமக்கு இருக்கிற வெறுப்பு தான், நமக்கு இருக்கிற பொறாமை தான், கர்வ ஆணவம் தான், நான் தான் இந்த வீட்டுல ஏன் பண்றேன், நான் தான் பண்றேங்கிற கர்வம் தான், கோபம் தான், வெறுப்பு தான், பொறாமை தான் நமக்கு எதிரி. பகவத்கீதையில சொல்ற கிருஷ்ணன், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி. உன்னிடத்திலே உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது உட்பகை. உட்பகைன்னு என்ன? நமக்குள்ள இருக்கிற பகைவர்கள் தான், அன்புக்கு எதிரி நமக்கு இருக்கிற பகைவர்கள் தான். இப்ப இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கொண்டு அறிவால பார்த்தா தன்னையே ஆய்வு செய்து, எனக்கு தெரிய ஆன்மீக அமைப்புல உபனிஷத்துல ஒரு வார்த்தை, உன்னையே நீ தினசரி சதா ஆய்வு செய்து கொள், உன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி, உன்னுடைய குணங்களை பற்றி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி, நீ வாழும் விதத்தை பற்றி நீ உன்னையே ஆய்வு செய். அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அருத்தந்தை தான் மனவளக்கலை யோகாவில் அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சியை கொடுத்தார். இப்ப நாம் எல்லாம் இப்ப நாம மற்றவர்களுக்கு கோபம் இருக்குது, மற்றவர்களுக்கு பொறாமை இருக்குது என்று ஈஸியா சொல்லிடுவோம். அவங்க சரியில்லை சார், அவங்க ஜலசியா நாளு. ஆனா
நமக்கு என்ன இருக்குதுன்னு மற்றவங்கள கேட்டதான் தெரியும். நான் வேணுமோ அப்படியே சொல்றா இன்பம் ஊற்று நம்மகிட்ட பேசினா எல்லாத்துக்கும் இன்பம் பொங்கி வருது. நாம நினைச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் இன்பமே நம்முடைய சொரூபம் என்று ஞானிகள் கூறியிருந்தாலும் நம்முடைய உடல் நல கோளாறினால் நம்முடைய மனம் பக்குவப்படாமல் இருப்பதினால் தீய எண்ணங்கள் தீய உணர்வுகள் தீய குணங்கள் தான் உனக்கு எதிரி. ஒரு ஞானி சொல்றார் 90% உனக்கு இதுதான் துன்பத்தை கொடுக்குது, 10% தான் வெடியிட்டு வருதுங்கிறார். அப்போ நாம் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் தடையாக இருப்பது என்னன்னா நம்மிடத்திலே எழுகின்ற தீய உணர்வுகள் தான். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம துன்பம் குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடலுக்கு நல்ல அளவான உணவு முறை, அப்புறம் 5 அளவு முறை, அதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. நல்ல அளவான எளிய உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்தூல சரீரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. மனசுக்கு வந்து சூக்கும சரீரம், கண்ணுக்கு தெரியாது இருக்கின்ற உடல் மனம். இந்த மன ஆரோக்கிய குறைவை சரி பண்றது ரொம்ப பயிற்சி பண்றோம். உடல் ஆரோக்கிய குறைவு எடுத்துக்கிறதுக்கு 10% முயற்சினா அது 90% எடுக்கணும். சும்மா கோபம் வர்றவனுக்கு கோபத்தை அகத்தாயில் சினம் தவிர்த்தல் அப்படின்னு 2 வகுப்பு எடுத்துட்டா மட்டும் போயிடாது. நல்லா புரிஞ்சுங்க, எவ்ரி டே எவ்ரி அவர் நமக்கு அது மைண்ட்ல விழிப்புணர்வு இருந்துட்டு எஸ் நான் கோபிச்சு கூடாது, எஸ் நான் பேசுன தப்பு இப்படி ஆரம்பம். நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து அப்படியே அன்பை கிரியேட் பண்ணி தான் கோபத்தை விட முடியும். ஆக நாம என்னன்னா சரியான அறிவு வேணும். எனக்கு ஏண்டா இந்த கஷ்டம் வந்து இருக்குது, மனசு அமைதியா இல்லை அப்படின்னா அது ஒரே காரணம் நம் மனதில இருக்கின்ற களங்கங்கள். அது சமஸ்கிருதத்துல மலம், மலம் சொல்லும் அழுக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் பயிற்சி வேணும். ஒன்று உடற்பயிற்சி, உணவு, கல்வி. ரெண்டாவது மனதுக்கு ஒரு பயிற்சி வேணும். நம்முடைய மனம் எப்போ பெட்ல மாற ஆடிக்கிட்டே இருக்கு. இங்க உட்கார்ந்து இருந்தா அங்க நினைக்க, அங்க இருந்த வேலை செய்யற போது கூட இந்த வேலை செய்யற போது அடுத்த வேலையை பத்தி நினைப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அலை வாய்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற மனதை முதலில் அலையை நிறுத்த வேண்டும். அதற்கு ஒரே சாதனை தியானம், மெடிடேஷன். ஆன்மீக கல்வியில தியானத்தை தவிர்க்கவே முடியாது. நம்முடைய அறிவை வேலை செய்யறதுக்கு இல்லாதே முடியும். அறிவை நம்முடைய ஆடிக்கொண்டும் அழுக்கடைந்து கொண்டிருக்கின்ற மனம்தான் அறிவை மூடி கிடக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற விவேகம் என்று சமஸ்கிருதத்தில் பகுத்தறிகின்ற ஆற்றல், அறிவு நமக்கு இயற்கையாக இருக்கு. அதுதான் மனிதனுடைய சிறப்பு. வேலை செய்யறதில்லை, அது அப்படியே மூடி மூடன்னு சொல்லுவாங்க சாமி. அதை போட்டு ஒரு அறிவின் ஜோதி இருக்குதுன்னா உள்ள அதை பொறாமை, கோபம், அப்படி ஏகப்பட்ட அழுக்கு திரைகளினால் கப்புடு மூடிட்டு ஐயோ நான் இருட்டில் இருக்கிறேன்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீ செய்ய வேண்டியது வேறொன்னும் இல்லை, இருள் உன்னிடத்தில் இருக்கவில்லை, வெளிச்சம் எங்கேயும் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது இருட்டறைய எல்லா கதவை சாத்திக்கிட்டு இருள் இருள் இருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ ஒன்னச்சு ஜன்னலை திற, கதவை திற, உன்னுடைய அழைப்பிற்கு காத்திராமல் வெளிச்சம் உள்ளே வரும்.
அதுபோல அறிவின் ஒளி அந்த சுய பிரகாசம் அந்த ஜீவ ஒளி மறைக்கப்பட்டிருக்கிறது உடைய மன அழுக்குகளால் அந்த அழுக்க நீக்கினா எவ்வித முயற்சியின்றி பிரகாசமாக உனக்கு தெள்ள தெளிவாக காட்டி கொடுக்கும். அப்போ நம்முடைய மனம் தான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்க. இந்த மகிழ்ச்சி இது மட்டும் நீக்கிட்ட பத்தாது, துன்பமே போனா மட்டும் பத்தாது. மகிழ்ச்சி அடைவதற்கு நம்முடைய உள்ளத்திலே அதற்கான குணத்தை கொண்டு வர வேண்டும். குணமாற்றம் ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் குண நலன் பேரு என்று அர்த்தத்தில் நல்ல குணம் என்ன, கர்மம் எப்படி தீய குணங்களுக்கு தலைமை தாங்குகிறதோ அதுபோல நற்பண்புகளுக்கு தலைவன் அன்பு. அன்பு இருந்தா கருணை வரும், தியாகம் வரும், சேவை வரும், விட்டுக் கொடுத்தல் வரும், சகிப்புத்தன்மை வரும், பொறுமை வரும், எல்லாம் வரும். எது இருந்துட்டா அன்பு இருந்தா. இப்ப நமக்கு என்ன குறைபாடுகள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது, பிடிவாதம், வெறுப்பு, சண்டைனா அன்பு இல்லை. இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சரியான அறிவு. ஒரு குழந்தைய தாய் அடிச்சிடுற, ஆனா ஒரு அடி கொடுத்தா பத்து தடவை கட்டி முத்தம் கொடுத்து அந்த நியூட்ரலைஸ் பண்ணிடுறாப்ல. ஏன்னா அங்க அன்பு தான் வேலை செய்யுது. நீ நேற்று அடிச்சுட்டா நீ எந்த குழந்தையும் அடுத்த நாள் கிட்ட அம்மாட்ட போய் கொஞ்சாது இருக்கிறது இல்லை, அம்மாவில் அதை நினைச்சிட்டு இருக்கிறதுல. காரணம் அன்பு அடிச்ச பிறகு எச்சாகுது. நமக்கு அன்பு குறையாத குறைஞ்சு போனதுனால ஒரு வார்த்தை சொன்னா டைவேர்ஸ் போயிடுறேன். அன்பு இருந்தா அடிச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை, ஒரு வார்த்தை சொன்னா டைவேர்ஸ் பண்ணிடுறேன். இப்ப டைவர்ஸ்கெல்லாம் பெரிய பெரிய காரணம் எல்லாம் வேண்டியது இல்லை. நான் ஒரு டைவர்ஸ்க்கு என்ன மாமா வீட்டு போல டைவர்ஸ்க்கு என்ன நாயம் கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் டாக்டர், எனக்கு ரொம்ப உறவினர். டைவர்ஸ்க்கு ஒரு காரணம் அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து இன்னைக்கு கேரட் சாதம் பண்ணலான்னு சொன்னேன். எங்க மாமியார் சொன்னாங்க கேரட் வாடி இருக்குது, நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கு கேரட் சாதம் செய்வதற்கு கூட உரிமை இல்லை. எப்படி நான் அந்த வீட்டில் இருக்கிறது 35 குற்றச்சாட்டு இது. நான் அந்த பையனை கூப்பிட்டேன், இந்த மாமா வாங்கி டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டுறான்னு. ஒண்ணு அந்த குற்றச்சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றமாவே இல்லை. காரணம் என்ன, அது எங்கேயோ வேற அந்த சினிமா லைன்ல இருந்தக்குள்ள இவர் பிடிக்கல, அன்பு இல்லை. அப்புறம் தொட்டதெல்லாம் குறைய தெரியும். நல்லா புரிஞ்சுங்க, அன்பு குறைபாடு மட்டுமே இன்று குடும்பத்திலும் இந்த நாட்டிலும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்று ஒரு மகான் அருமை அறிந்துகொண்டார். There is no love. அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிற கொஞ்சம் அவ்வளவு. ஆமா, அதுல எக்ஸ்பர்ட். ஏன்னா அன்பு இருந்தா தியாகம் வரணும். கண்ணப்ப நாயனார் கதையில என்ன தெரியுங்களா, அன்புக்குத்தான் எல்லாம் உண்டு. அப்ப நாம் என்ன சும்மா அது ஏதோ கொடுக்கல் வாங்கல் மாதிரி, அன்பு வந்து நடிப்பாயிடுச்சு. பெரும்பாலும் எல்லாம் சொல்ல முடியாது, அதை வந்து அன்பை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். அன்பு முகத்திலேயும் பேச்சிலேயும். அப்ப என்னாச்சு, அன்புங்கிறதுதான் பக்தி யோகம் வந்தது. நிறைய பேர் பக்தி யோகம்னா தப்பா சடங்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மேலான அன்பிற்கு பெயர் பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தப்படுகின்ற அன்புக்கு பெயர் பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் குருவின் மேல் செலுத்தும் பக்திக்கு குரு பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் தேசத்தின் மேல் வைக்கின்ற பக்திக்கு நீங்க சொல்லுங்க தேச பக்தி. கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு பேசுறது நல்லா வரும்.
கண்கள் திறந்திருக்கலாம், காதுகள் திறந்திருக்கலாம், உங்கள் மனம் எங்கேயோ இருந்தா ஒண்ணு உள்ள தப்பா போயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நாம எல்லாம் வந்து சரியான அன்பு, அன்பு பக்தி, அதே அன்பு தெய்வத்தின் மேல் வைத்தால் தெய்வ பக்தி. அன்புதான் பக்தி யோகத்தில் அடைய வேண்டிய அன்பே சிவம், லவ் இஸ் காட். இப்ப நமக்கு இந்த வெறுப்பை எல்லாம் நீக்கிறதுங்கிறது என்னன்னா, ஹை வேல்யூஸ் கொண்டு வந்துதான் அதை நிரப்ப முடியும். அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா பயிற்சி பண்ணணும். எல்லோருக்கும் ஒரு மகான் எழுதுற, பிறந்த குழந்தை முதல் ஆணும் பெண்ணும் இறக்கும் வரை விரும்புவது இல்லை, ஏங்குவது அன்பிற்காகத்தான். என்னை அன்போடு பார்க்க வேண்டும், என்னுடைய காதுகள் அன்பான வார்த்தையை கேட்க வேண்டும், அன்போடு தொட வேண்டும், அன்போடு கொடுக்க வேண்டும், எனக்கு அன்புதான் தேவை அப்படிங்கிறது தங்களுக்கு தெரியாமலேயே அதுதான் வேணும். நிறைய பேருக்கு உனக்கு என்ன தேவைன்னா தெரியாது, ஃப்ரிட்ஜ் தேவைன்றாங்க, டிவி தேவைன்றாங்க, நமக்கு தேவை என்னங்க, அன்பு. நான் சொன்னீங்க, இது மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் எழுதியிருக்காரு, உபநிஷத்தை முடிச்சவர், பத்து உபநிஷத்துக்கு வாய்க்கான எழுதுனவர், நான் கூட வந்து அந்த பாடம் கேட்டேன். அப்ப என்ன அர்த்தங்க, இப்ப நமக்கு என்ன தேவை, அவருக்கு எது சந்தோஷம்னா அன்பு. அவர் சொன்ன உதாரணத்தை சொல்ற, மகிழ்ச்சியும் அன்பும் பொருள்களினால் கிடைப்பதில்லை, குடிசை வீட்டிலும் பாய் மட்டும் படுக்கை, பாயிலும் படுத்துக்கொண்டு சந்தோஷமாக அன்போடு வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும். வாழகை வீட்டிலும் சிறிய வீட்டிலும் அன்போடு சந்தோஷமாக வாழலாம், மாடி வீட்டிலும் பெரிய காரிலும் ஏசி அறையிலும் தூக்கம் வராமல் வியர்த்து கிடக்கலாம் பெரும்பாலும். நான் சொல்றேன், அதனால அன்புக்கு வந்து இடம் முக்கியம் அல்ல, உருவம் அழகு முக்கியம் அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இதயம், அதான் இதயம் ஒன்று கொட்டால் பண்ற, எங்க ஒன்று பண்றதுக்கு என்ன ஒண்ணு கிடையாது, எல்லாம் வெறுப்பு கோபம். என்னிடத்திலே அன்பு இருந்தால் நான் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும், என்னிடத்திலே அமைதி இருந்தால் நான் அவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும், என்னிடத்திலே மகிழ்ச்சி இருந்தால் நான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, என்னிடத்துல அறிவு இருந்தா அறிவை ஷேர் பண்ண முடியும், என்னிடத்துல பணம் இருந்தா மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு அன்பும் இல்லை, அமைதியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, அப்புறம் service yourself first, உனக்கு நீயே சேவை செய்து கொள்ள ஆன்மீகத்துல தான், அப்புறம் நீ மற்றவங்களை பத்தி சிந்திக்கலாம். ஆக சரியான கல்வி, சரியான அறிவு, சரியான பயிற்சி இருந்தால் மட்டுமே நமக்கு துன்பம் குறையும், இன்பம் அதிகரிக்கும். இது வந்து ஞானியுடைய வாக்கியம். ஆக அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே பராபரமே தாய் மனசு. அன்பு ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அன்பு கொடுக்க கொடுக்க நல்ல ஊர்வம், அறிவு எப்படி கொடுக்க கொடுக்க வளருமோ அன்பும் கொடுக்க, இது ரெண்டு இறைவனுடைய அம்சம். அறிவே தெய்வம், நான் கடைசியா வரேன். இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும்,
இது எலிமெண்டரி எஜுகேஷன். நான் பேசுறதல்ல ஆன்மீக சாதனையில அவர் சொன்னார் பாடமாட எஜுகேஷன்ல நான் வந்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இன்னொன்னு, எனக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறது? நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டோம், கல்விதான். ஏன் பார்த்தா, உலகத்தில் தோன்றிய அத்தனை மகான்களும் சொன்ன கருத்து, ஒரு மகான் அல்ல எல்லா மகான்களும் சொன்ன கருத்து, எனக்கு எனக்கு இன்பம் வேண்டுமென்றால் என்னிடத்திலே பதிவாக புண்ணியம் என்ற நற்பலன் வேண்டும். இப்ப சொல்லுங்க, இன்பம் ஒண்ணு நமக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்ச நாளா காது கேட்கறது. இது ஏன்னா இது ஆழமா போகணும். ஆஹா, எனக்கு நிறைய இன்பம் போகணும். அப்ப நிறைய எங்கிட்ட என்ன வேணும்? அப்படி என்றால் புண்ணியத்தை நான் எப்படி சம்பாதிப்பேன்? அப்படியே போகணும். ஒரே வழிதான் உண்டு, என்னுடைய வாழ்க்கையை வாழும் விதத்தை அறநெறிக்கு உட்பட்டு வாழ்ந்தால், தர்மப்படி வாழ்ந்தால் அதனால் தோன்றுவது புண்ணியம், அதிர்ஷ்ட பலன் சொல்லுவாங்க. திருஷ்டம்னா அப்படி கொடுத்தா வாங்கிக்கிறது, அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன். அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு அங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது அதிர்ஷ்டம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத நம்மிடத்துல இருக்கின்ற புண்ணிய பலன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, அறநெறிப்படி வாழ்ந்தால் தர்மம், தர்மங்கிற சமஸ்கிருதம் அறங்கிற தமிழ், தர்மம் தான் புண்ணியத்தை கொடுக்கும், புண்ணியத்தான் இன்பத்தை கொடுக்கும். துன்பம் எதனால் வருகிறது? என்னிடத்திலே துரதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டம், இது வாசமாக பாவம் என்ற துர்பலன் இருப்பதனால் எனக்கு துன்பம் வருகிறது. பாவம் எதனால் எனக்கு வருகிறது? அதர்ம நெறிப்படி வாழ்ந்தால், அதர்ம நெறிப்படி பொருளை ஈட்டினால், அதர்ம நெறிப்படி புலன் இன்பங்களை அனுபவித்தால், பிறரை வருத்தி வாழ்ந்தால் தோன்றுவது பாவம். பாவம் தான் துன்பத்திற்கு காரணம். இன்பம் புண்ணியம் தர்மம், துன்பம் பாவம் அதர்மம். இது எல்கேஜி. நான் சொல்றது எல்கேஜி நம்பர் ஒன், இது எல்கேஜி நம்பர் டூ. இருக்கு ஆன்மீகத்தில் இது தெரியலன்னா ஆன்மீக கல்வி இல்லை. அப்போ நாம் எல்லாம் பாவ புண்ணியம், என்னிடத்திலே புண்ணியம் இருந்தால் அவனையும் அவனையும் இணைத்து இன்பத்தை கொடுப்பது புண்ணியம். அப்பொழுது வேலை செய்கிறோம். டேப்பில் நாம் பாவ புண்ணியம் மாற்றி மாற்றி செஞ்சிருப்போம், உள்ள இருக்கிற பதிவு என்ன பண்ணணும்? காலையில் ஒருவர் பேசுறார், ஆஹா கண்ணே உனக்காகத்தான் வாழ்கிறேன். மத்தியானம் சொல்றாரு, சனியை உன்னை கட்டிக்கிட்டு பிரச்சனை என்ன? அப்போ அந்த நபர் காலையில மாலையிலே மாறல, இவருடைய புண்ணியம் காலையில வேலை செய்யுது, பாவம் வேலை பாவம் அவ்வளவுதான். இதில் இருக்கு, இந்த டேப் போட்டாங்க, இந்த சிடி ப்ரமோஷன் சிடி ஏற்கனவே அந்த மாதிரி பதிவு பண்ணியாச்சு. அது அந்த வெளிச்சத்துல இன்றைய காட்சியாக இருக்கு. மிக நன்றாக பதிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திலே. ஏற்கனவே நம்முடைய கருமையத்தில் எது பதிந்திருக்கிறதோ அது தெய்வீக ஆற்றலினால், அந்த காந்த அலையினால் இன்று நம்முடைய வாழ்க்கையாக மலர்கிறது. அதுதான் வாழ்க்கை. ஏற்கனவே டிசைடர், நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுறோங்கிறது உள்ள பதிஞ்சிருது. அது இன்றைய வாழ்வாக மலர்கிறது. அதுதான் ஆன்மீகத்தில்
இறை நீதியை மதிக்க வேண்டும் என்று சுவாமி ரொம்ப தெய்வ நீதி வழி வாழ்ந்தல் சிந்தனையோர் வழி வாழ்ந்தல் செயல் விளைவு உணர்கல்வி எல்லாம் இருக்கே ரெண்டு மூணு சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க. பண்பாடு நல்லா புரிஞ்சுக்குவேன். இதை தவிர நமக்கு இன்னைக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்திருக்கிறதுனா நம்ம யாரையாச்சும் கஷ்டப்படுத்தி இருப்போம், திட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. நல்லா நமக்கு இன்னைக்கு யாரையாச்சும் திட்டு ஹர்ட் பண்ணியிருப்போம், இன்று இறை நீதிப்படி ஹர்ட் செய்யப்படுகிறோம். இதுல ஒண்ணு மாறுதலே கிடையாது, கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன இன்று யோகிதை இருக்கிறதோ, நான் எதற்கு இன்று அருகதை உள்ளவனாக இருக்கிறனோ, எனக்கு இன்று எது தகுதி உடையதாக இருக்கிறதோ இறைவன் சரியாகவே தீர்ப்பளிக்கிறோம். நல்லா அப்ப நாம வந்து செயலுக்கு தக்க விளைவுதான் இறைவனுடைய நீதி. இறைவன் செயலுக்கு தக்க விளைவாகவே வருகிறார் என்று அர்த்தம் தீவிரப்படி இறைவன் திருவிளையாடல் என்று சொன்னார். நம்மிடத்திலே விளைவாக வருவது இறைவன், செயல் செய்வது நாம், விளைவை கொடுப்பது இறை நீதி. சில பேர் பார்த்தா நான் நல்லதையே செய்கிறேன், எனக்கு கெட்டது வருது, அவன் கெட்டதையே செய்கிறா அவனுக்கு நல்லது வருது. இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. அவனு இன்னைக்கு ஏற்கனவே செஞ்ச நல்ல பதிவு விளையாடிக்கிட்டு வருது, நாம ஏற்கனவே செஞ்ச கெட்டது இன்னைக்கு விளைவா வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். வேறணும் நான் இதை சாமிஜிக்கிட்ட பத்து தடவை கேட்டிருக்கேன், செயல் விளைவு தத்து நீங்க இதுல மட்டும் எப்ப சந்தேகப்படாதீங்க சாமி. நான் சுனாமி வந்தப்ப போய் கேட்டேன், வேணும் சாமி எல்லாத்துக்குமே அந்த செயல் விளைவு வருதா அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வருது? உலகத்தில் தோன்றிய அத்தனை பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு என்ன பெற்றவள் தாவே வரும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருவமே கட்டளை கல். இதை விட உள்ள பொருளை அடிச்சு வகுத்தான் வகுத்த வழி அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்ப்பு தரிது. இறைவனுடைய நீதி வகுத்தான் செயலுக்கு தக்க விளைவே அல்லாமல் நீங்க எத்தனை சம்பாரிச்சால் விளையாக நீங்க என்ன நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் நிறைய சம்பாஷப்பட்ட அவருடைய கேரக்டர் சரியில்லை சின்ன வயசுல இருந்து, ஆனா எப்படியோ பணம் வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் விருந்து விருந்துன்னு நான் போய் சாப்பிட போயிருந்தேன். ஒரு குக்கை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இவனுக்கு வந்து சைனீஸ் வெரைட்டி தெரியும், என்ன மெக்சிகன் என்னமோ வெரைட்டி தெரியும், அப்படி இப்படின்னா ரொம்ப நல்லா செவச்சவனு நல்லா எல்லாத்தோட அழகா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு. அப்புறம் அந்த சர்வன்ஸ் எல்லாம் அருமையா இருக்கிறாரு. நான் அங்க உட்காந்து வேலை செய்யணும், எனக்கு கொண்டாந்து சாப்பாடு வச்சாரு. நான் சொன்னேன் எனக்கு சர்க்கரை வேண்டாமப்பா, மற்றதெல்லாம் கொடுக்க சொல்லு. அப்படியே அந்த பிளேட்ல அவர் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து வச்சாரு. அந்த கெஸ்ட் இருக்கிறவங்கள ஹவுஸ் ஓனர் எனக்கு விருந்து கொடுத்தவருக்கு ரெண்டு ராகி ரொட்டி உண்டு, அதுலயும் உப்பு இல்லை. ஏன்னா டாக்டர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அதனால உப்பு இல்லாத ரெண்டு ரொட்டி மட்டும் காலையில பால் போட்டு கூடாதுட்டாங்க. வச்சிருக்கிறது மெக்சிகன் வெரைட்டி செய்யறாங்க, இப்ப சைனா வெரைட்டி செய்யறாங்க. பார்த்த நான் அந்த கைகளுவ போற போது அருமையா சந்தோஷமா அவங்க எல்லாம் குண்டா நல்லா இருக்காங்க, சமையல்காரங்க ஹாப்பியா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க அவன் புண்ணியம் செஞ்ச ஆத்மா, அவனுக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சது. அவன் எப்படி வேணும் அப்படி செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. அந்த அம்மா சொல்றாங்க பரவாயில்லைங்க ஐயா, இந்த ஒரு மாசமா நல்லா வந்து யூரின் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப யூரின் நல்லா போறதே அவங்களுக்கு வயசு 55-56 தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க என்னது என்ன பிரயோஜனம். ஆகவே நாம் எல்லாம் சரியான அறிவு வந்து இப்பவே ஜாக்கிரதையா புடிச்சு புடச்சுக்கணும்.
நம்மள ஹெல்த் மெயின்டெய்ன் பண்றதோ வந்துட்டு போது நோய் எது இருந்தாலும் பரவாயில்ல வந்தது ரைட் ஆல் ரைட் நல்லா இதுக்கு மேல என்ன எங்கிட்ட வேலை ஆகாதுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் டிசிப்ளின் ஒழுக்கம் நல்ல அத மாதிரி நீங்க பண்ணுனா அறத்தால் வருவதே இன்பம் குறையும் மற்றது உரத்தை உபரம் இல்லை அறத்தை நோக்கு ஆக்கமும் இல்லை அதில் அறத்தை நோக்கு கேடில்லை உயிருக்கே கேடில்லை அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்ய மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்ன பாருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்க அறம் செய்யாது இருந்துடாதீங்க ஏன்னா அதுதான் நீங்க இறந்த பிறகு உங்களோட துணையா வர்றது அறம் தான் புண்ணியம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு இப்படி வண்டுவரே அதை எத்தனை தடவை அப்போ ஒள்ளும் வகையான அறவழி ஒவ்வாதே செல்லுவாயெல்லாம் நீ எங்க போனாலும் நான் அப்படியே வாயால ஒள்ளும் வகையில எல்லா வகையிலையும் நீ தர்மம் பண்ணப்பா இப்ப நாம எல்லாம் என்ன பண்ண வாழ்க்கையில் தர்ம சிந்தனை வேண்டும் தர்மம்னா பணம் கொடுக்கறது மட்டும் தர்மம் யாராவது தப்பா நினைச்சுக்கிறாங்க பணம் கொடுக்கறது மட்டும் தர்மம் கிடையாது அன்பை கொடுப்பது தர்மம் நீங்க தர்மம் செய்யற போது உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் ஒரு ஞானி விளக்கினார் நீங்க கொடுக்கற போது கொடுக்கற பொருள் தரம் அப்போ அந்த காலத்துல நாங்கெல்லாம் வகுப்பு கேட்கற போது அப்போ எல்லாம் வந்து கிராமங்கள்ல ஃப்ரிட்ஜே கிடையாது கிராமங்கள்ல பிச்சை கேட்க வருவார் சாயந்தரம் தாயே சாப்பாடு போடுவோம் அப்போ இவங்க பாவம் பிச்சைக்காரனு போய் சாப்பாடு போட்டுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு தம்மா போவாங்க சாமி சொல்ற ஏகமா அப்படித்தான் நடக்கும் காலையில சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் ஆகிருது அத மத்தியானம் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஊசி போயிருந்து சாம்பார் அதை என்ன பண்ணுவாங்க பிச்சைக்காரனுக்கு போடுறதுன்னு எடுத்து வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜ் இல்லையே இப்ப ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால அந்த பிரச்சனையும் என்ன உங்களுக்கு சாம்பார் ரசம் எல்லாம் ரெடியா இருக்குது அப்படின்னு வந்து அவர் கூட்டிட்டு போனாரு எனக்கு டவுட் அவங்க 15 டேஸ் ஆச்சு அவங்க வைஃப் ஊருக்கு வந்துட்டாங்க அவர் கொண்டு வந்து எனக்கு இப்படி எல்லாம் அப்போ நான் எதுக்கோ சொல்ல வந்து அப்படி போயிட்டேன் அப்போ அவர் என்ன சொல்றார் நீங்கள் உண்பதற்கு எது தகுதியாக இருக்கிறதோ அதை மட்டும் கொடுக்கப்படும் உடுப்பதற்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க எது நீங்க உடுத்தருக்கு ஃபிட்டோ அதை கொடுக்கணும் அதுக்கு மேல தைச்சிட்டு போடவே முடியாது எடுத்து பிச்சை கொடுக்க தானே கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணுங்க அன்போடு இன்பகத்தோடு அவர்களை நன்கு உபசரித்து அமரச் செய்து கனிவான வார்த்தைகள் பேசி அப்படி தரமான பொருளை அன்போடு உபசரிப்போடு கொடுக்க வேண்டும் அது ஒருவேளை சாதமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பலியினா இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொல்றார் உடனே தேங்க்ஸ் கிவிங் டு காட் இறைவா உன்னுடைய கிருபையினால் எனக்கு இன்று இந்த அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீ இவர்களை எல்லாம் அனுப்பலினா நான் எப்படி கொடுக்க முடியும் இறைவா நன்றி அப்படின்னு போட்ட பிறகு கடைசி ஒரு நன்றி சொல்லணும் இறைவா கோடி நமஸ்காரம் என்னை
வாங்குவர்கள் பக்கம் அமர செய்யாமல் கொடுக்கின்ற நிலையிலே வைத்திருக்கிறாயே, அது ஒரு தேங்க்ஸ். அப்படியாக இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி அப்படியாக நீ வந்து இன்பகத்தோடு கொடுக்கணும். அது கொடுப்பது கொஞ்சமாக தான் பரவாயில்ல, $2 கொடுத்தாலும் பரவாயில்ல, $2,000 கொடுத்தாலும் பரவாயில்ல. கொடுக்கின்ற மனோபாவத்தை பொறுத்து தர்மத்துக்கு புண்ணியம். சும்மா பேருக்கு புகழுக்கு அப்படி எல்லாம் கொடுத்தா பரவாயில்ல, அந்த சாமி சொல்றார் அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அப்படியாவது கொடுத்து தொலைட்டு அப்படின்னு கேமராக்காரனை கூட்டிட்டு வந்து இங்க கொடுத்து அடுத்த நாள் பேப்பர்ல வருதா வருதான்னு பாக்குறாங்க. அதனால அவர் என்ன சொன்னார், அப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படியாவது தொலைட்டு அப்படின்னு அதே வார்த்தை சொன்னார். ஆக தர்மப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், புண்ணியம் இன்பத்தை கொடுக்கும். ரெண்டாவது மிக முக்கியம், தியானம் செய்து அகத்தாய்வு செய்து தன்னுடைய குணங்களை நற்பண்புகளாக மாற்றுவது என்பது உடற்பயிற்சியும் உணவு அளவுமுறையும் தியானமும் மன தூய்மையும் உயர்ந்த குணங்களையும் அடையும் ஒன்று. ரெண்டாவது புண்ணியம் கர்மத்தை எப்படி அறநெறியை, இதோ அடுத்தது பியூட்டிஃபுல் வெர்ஷன், அறநெறி என்பதற்கு மூணா பிரிக்கிற ஒழுக்கம் கடமை வேல்யூஸ் ஈகை சேவை போன்ற பண்புகள். இப்போ நல்லா புரிஞ்ச ஒழுக்கத்தை முதலில் நல்ல ஒழுக்கமாக மாற்றுகிறோம். ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் ஆன்மீக சாதனைக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப நாம் என்ன பண்ணோம், இன்னையிலிருந்து நான் பயிற்சி செய்து என்னுடைய ஒழுக்கத்தை நான் நல்ல ஒழுக்கமாக மாற்றுவேன். அடுத்தது நான் இங்க இருக்கிற அத்தனை பேரு இல்லறத்தில் இருப்பவர்கள், இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கடமை அறம் என்றே சாமி சொல்வாங்க, கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். த பியூட்டிஃபுல் அர்த்தத்தோட லெசன் மாதிரி என்ன எங்கி பார்க்கணும், கடமை எப்படி செய்யணுங்க, சிறப்பா செய்யணும், கடமையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நமக்கு வந்திருக்கின்ற அனைத்து கடமைகளையும் நல்லா புரிஞ்சுங்க, விருப்பு விருப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு சில கடமைகளை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கும், சில கடமைகளை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. இல்லறத்தில் இருப்பவர்கள் தனக்கென்று வந்துள்ள அனைத்து கடமைகளையும், குழந்தைகளை பார்ப்பது, படிக்க வைப்பது, அப்பா அம்மாவை கவனிப்பது, எல்லா கடமைகளையும் நீ ஒன்றில் ஒன்று கெடாமல் அனைத்தையும் செய்ய வேண்டும் சாமி. இப்ப நீங்க ஆன்மீக கல்வி, இப்ப நிறைய பேர் லேடிஸ் வந்திருக்கு, இந்த கல்வி போனா நமக்கு ஏதாச்சும் வெற்றி கிடைக்காது போயிட்டு சாமியாரா போயிட்டு என்ன பண்றது, எங்கிட்ட கூட அப்பா இன்னும் கொஞ்சம் வயசாகட்டு அப்புறம் அனுப்புற குழந்தைய அப்படிம்பாங்க. எதுக்கு வயசானைகளுக்கு கோயிலில் போய் பிரசாதம் சாப்பிட்டு அது உட்காந்து இருக்குல்ல, அது உங்களுக்கு இந்த பயிற்சி எது பண்ற வேண்டியது இல்லை. நிறைய பேர் பிரசாதம் சாப்பிட்டு தான் பார்த்துப்பாங்க, ஆன்மீக கல்வி அதில் பிரசாதம் சாப்பிட்றதில்லை. நல்லா புரிஞ்சுங்க, பிரசாத புத்தி நான் சொல்றேன். இப்போ கர்மயோகத்தை பற்றி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எனக்கு அது பெட் சப்ஜெக்ட் கூட, டைம் இருக்கிறதுனால நான் அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா இன்பமாக வாழ்வதற்கு, நம்முடைய மனம் தூய்மை அடைவதற்கு, விருப்பு வெறுப்பு நீங்குவதற்கு ஒரே வழி நம்முடைய வாழும் விதத்தை. நம்ம கடமை மூணு விதமா, உத்தம கர்மா, மத்தியம கர்மா, அதர்ம கர்மான்னு மூணா பிரிக்கிறது. தானே நம்முடைய செயலையே மனதான் உத்தமமா நினைச்சுக்கணும், எந்த வேலை பண்ணாலும் சரி. அது நான் சொல்றேன், உத்தமம் மத்தியமம் அதர்மம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நான் கர்மயோக கிளாஸ் எடுத்தேன்னா இதை சொல்லாது இருக்க மாட்டேன். நான் நேற்று மலேசியாவில் கூட இந்த கிளாஸ் சொன்னேன். என்ன தெரியுங்களா, கர்மயோகத்தில் வெற்றி நீங்கள் அனைவரும் ப்ரமோஷன், அனைவரும் குடும்பத்தில் உங்களையே விரும்புவார்.
இதுதான் கர்மயோகம். நான் சொல்ல போகின்ற கருத்து தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு சீடன் குருவை பார்த்து கேட்கிறான். இல்ல அப்பெல்லாம் குருகுலம், நான் இல்லறத்துக்கு சென்று இல்லறத்திலும் வெற்றி பெற்று பின்பு ஞானத்திற்கு வர வேண்டும், அருள் புரியுங்கள், அதுக்கு சொன்ன வார்த்தை. இப்ப நாம எல்லாம் மைண்ட்ல இருந்து நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், குடும்பத்தில் நம்மை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அன்போடு பாராட்ட வேண்டும், ப்ரமோஷன் கிடைக்கணும் வேலை செய்யற இடத்துல, தொழிலில் வெற்றி. இத வந்து நீங்க ஞாபகமா உங்க மனசுல நல்லா இருத்திக்கிட்டு போனீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வந்ததுடைய பயன் அதுதான். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நீங்க எடுத்திருக்கிற குடும்பம் அல்லது வேலை பிடிச்சதோ பிடிக்கலையோ, அங்க இப்ப பேச்சே இல்லை, வந்தாச்சு. அது விதிவசத்தால் வந்ததோ விருப்பத்தால் போனீங்களோ அது வேற. சில பேர் விரும்பியும் குடும்பத்துக்கு போயிருக்கலாம், விதியிலையும் போயிருக்கலாம். சில பேர் வேலைக்கே அப்படிதான் விதியேன்னு போய் சேர்ந்து, அதெல்லாம் இங்க வேலையும் இல்லை. அனைத்தையும் எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஒன், வெற்றி பெறுறதற்கு விருப்பத்தோடு செய்து பழக வேண்டும். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ பிராக்டிஸ் எப்படி பண்ணணுங்க, விருப்பத்தோடும் நீங்க சொல்லணும். எப்படி செய்யணும், நான் அஞ்சு சொல்றேன், அஞ்சு நீங்க மனப்பாடமா கடைசியில் நான் கேட்கறவும் சொல்லணும். விருப்பத்தோடு செய்து பழக வேண்டும். ரெண்டாவது, உற்சாகத்தோடு செய்து, சார்மிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுங்களே, அது உற்சாகமா இருக்கும். ஞாபகம் பார்த்தாரு ஆன்மீகம் சொல்லிட்டு வந்து தியானம் கத்துக்கிறதுங்கன்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணுங்க, உற்சாகத்தோட விருப்பம் இருந்தா தான் உற்சாகம் வரும். யாரு உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தான் விரும்புவாங்க. இன்னைக்கு நான் சொல்ற செஞ்சாட்டங்க. மூணாவது, அது கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணுங்க, இன்முகத்தோடு செய்ய, சர்வீஸ் வித் ஸ்மைல். ஏர்போர்ட்ல எல்லாம் கூட போட்டிருந்த நான் பார்த்தேன், படத்தை போட்டு சிரிக்காட்டி என்ன பண்றதுன்னு பல்லு தெரியுது மாதிரி ஒரு படம் போட்டிருந்தது. என்ன பண்ணணுங்க, சர்வீஸ் வித் யாப்போ ஸ்மைலிங் ஃபேஸ், அன்போடு. நமக்கு கீழே பணி புரியறவங்க மேல பணி விஸ்வலிங்க இயற்கையாக கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டே அந்த மாதிரி பழகிறாங்க. நான் என்னால பார்த்தேன், எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணணும், இனிமையா பேசணும், அன்போடு. கீழே மேல சைடில் நம்ம கூட கொலீக்ஸ் நம்ம கூட வேலை செய்ய எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணணும், அன்போடு, இன்முகத்தோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு. இப்படி இப்படி சொல்லுங்க, முதல்ல இருந்து விருப்பத்தோடு, ஒரு ஞானி வாக்கியார் எழுதுறாரு, லவ் த ஜாப். நீங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா என் மேல கோர்ட்ல போடுவோம். நாங்கெல்லாம் இதை கேட்டுட்டு ஒரு 10-15% தான் கடைப்பிடிச்சோம் அந்த காலத்திலயும் கேட்டுட்டாங்க, முடியல. அப்ப இவ்வளவு எனக்கு அறிவு இல்லை. அந்த 15-20% கடைபிடிச்சதுக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய வெற்றி வந்துருச்சு. எது வரைக்கும் வெற்றி, எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வீஸ் பண்ற வரைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, உண்மையிலே சொல்றேன், எனக்குது அப்போ. அப்புறம் நம்ம நான் எடுத்துக்கிட்ட தொழில் சாதாரண ஒரு மளிகை கடையில சின்ன வியாபாரம், 500 ரூபாய்க்குதான் வியாபாரம். இத கடைபிடிச்சு கடைபிடிச்சு இன்னைக்கு என்னுடைய கம்பெனி டர்ன் ஓவர் 1000 crore. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எது எனக்கு வேண்டாம்னு வந்துருக்காங்க. காரணம் என்ன, 15-20% தான் கடைபிடிச்சு. அப்ப நீங்க எல்லாம் என்ன ஆசை தெரியும், எனக்கு நிறைய கடைபிடிச்சு நிறைய வெற்றி பெறணும், எல்லாம் உங்களை விரும்பணும், நல்ல வாழ்க்கையில, அதுதான் வெற்றி. அப்ப என்ன பண்ணணும், லவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லவ் த ஜாப். நீங்க இன்னிலிருந்து பண்ணுங்க, நல்ல அப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மைலிங் ஃபேஸ், லவ், அஃபெக்ஷன், நல்லா
நல்ல வேலை பண்ணி பாருங்க ஆஹா என்ன வெற்றி தெரியும் இரண்டாவது சுருக்கமா சொல்லிறேன் என்ன அது போனா டைம் ஆயிரும் லேர்ன் தி ஜாப் ஃபர்ஸ்ட் என்னங்க லவ் தி ஜாப் லேர்ன் உங்களுக்கு இன்று வந்திருக்கிற வேலைய பத்தி நல்லா லேர்ன் பண்ணுங்க அந்த டைப் படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஆசிரியரா இருந்தாலும் சரி எல்லாம் லேர்ன் பண்ணணும் இல்லீங்களா இன்ஜினியரிங் இருந்தாலும் அது தொழிலை பத்தி இப்ப நாங்கள எந்த தொழிலை பத்தி நல்லா லேர்ன் பண்ணணும் காம்படிட்டர் தொழிலை பத்தி ஏர்ன் பண்ணி அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன நம்முடைய எல்லாம் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க அப்படி எல்லாம் அதை லேர்ன் பண்ணிட்டு இருந்தா ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு டைப் மிஷின் அடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்பீடு எவ்வளவு லெட்டர் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா அப்புறம் பெரிய பெரிய வேலைக்கு என்ன பண்ண முடியும் உங்க அறிவு அதுக்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணணும் விருத்தி கடைசியில சில பேர் நாம என்னதான் இப்ப சொன்னாலும் அதை கடைபிடிக்கும் இப்ப நான் சொல்லிட்டேன் அதனால வெற்றி கிடைக்காது நீங்க என்ன பண்ணணும் இம்ப்ளிமெண்டேஷன் கற்க கசதற அத அத இது குரல்ல எல்லாத்தையும் ஒரே குரல் சொல்லிட்டார் அவர் கடைபிடிக்கணும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்றதுங்க focusing the mind in a particular job ஒரு கடமை செய்யற போது மைண்ட ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க உபனிஷத்துல சொல்லுவாரு அந்த காலத்துல 5000 வருஷம் இப்போ நீங்க ஒரு வேலையை நம்மள தமிழ கர்மமே கண்ணாயினான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது அந்த பக்கம் யாரு வரா இந்த பக்கம் யாரு போறா யாரும் கண்டுக்க மாட்டாங்க மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதே அப்படின்னு அந்த ஞானி எனக்கு வற்புறுத்தி நம்ம இந்தியாவுல இங்க எப்படியும் தெரியும் இந்தியாவுல ஃபோக்கசிங் தி மைண்ட் இன் எ பர்டிகுலர் ஜாப்ங்கிறது 2% தான் இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உட்காந்துக்குவாங்க அவங்க எல்லாம் எங்க போறாங்க அவங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாரு பாக்குறாங்க அப்பப்ப 2 டைப் படிப்பாங்க எப்படியும் சாயந்தரத்துல அந்த ஒரு லெட்டர் டைப் நான் எதார்த்தம் சொல்றேன் குறைய சொல்லலைங்க அவங்க ரிலாக்ஸ் டைமே என்னன்னா டைப் படிக்கிறதான் கடுமையா பேசுவாங்க டீ சாப்பிட்டு போவாங்க அங்கங்க போய் அவங்க டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க போக்கஸ் பண்ணணும் யார் வந்தாலும் தெரியக்கூடாது நல்லா படிச்சுட்டு இருக்கிற போது எது வந்தாலும் நமக்கு தெரியக்கூடாது இல்லையா போக்கசிங் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் இந்த கடமையை எனக்காக மட்டும் செய்யவில்லை என்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் செய்யவில்லை இந்த சக குடிமக்களுக்காக இந்த தேசத்திற்காக இறைவனுக்காக என்ற விரிந்த மனநிலையில் கடமை ஆற்றினால் உங்களுடைய கடமை யோகமாகப்படுகிறது வெற்றி ஏற்படுகிறது விருப்பு வெறுப்பு நீங்குகிறது அப்ப நாமெல்லாம் அப்படியே நல்லா பண்ணணும் சார்மிங்கா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் நான் கர்மம் கர்ம யோகமாக மாற்றுவது எப்படி கர்மம் என்றால் செயல் யோகம் என்றால் சாதனை அதுக்குன்னு தனி செயல் வேண்டியது இல்லை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செயல் செய்யறோமோ எல்லாத்தையும் யோகமா பாத்திரங்கிறதுலேருந்து கக்கூஸ் அடிக்கிறதுலேருந்து கலெக்டர் வேலை வரைக்கும் அந்த செயலை யோகமாக மாற்றுவது சாதனையாக மாற்றுவது என்னன்னா ஆக்ஷன் இஸ் சேம் ஆட்டிடியூட் சேஞ்ச் அதான் ஆட்டிடியூட் இப்போ உங்களுக்கு லேடிஸ் இருக்காங்க இப்ப இங்க எப்படின்னு தெரியல அங்க எல்லாம் சமையல் வேலை ஏகதேசமா இருக்கும் இங்க எல்லாம் ஜென்ஸே சமையல் பண்ணிடுறான்னு சொல்றாங்க எனக்கு தெரியல என்ன விசுவலிங்க அங்கிங்க பாக்குறது அப்படி சொல்றாங்க எங்களுக்கு தெரியுது அங்க எல்லாம் கிராமத்துல எல்லாம் வேலைக்கு பண்ண கூட லேடிஸ் செய்யணும் சரி அது விதிவசத்தால் வந்தாலும் அதனால விருப்பத்தில் வந்தது வந்தாச்சு அந்த சமையல் செய்வதை எப்படி யோகமாக மாற்றுவது புண்ணியம் சேருவது மனம் தூய்மையடை இதுதான் முக்கியம் என்ன ஒண்ணு சமையல் வேலை வந்தாச்சு இப்ப என்ன பண்ணணும் நான் சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணணும் சமையல் ரூமுக்குள்ள போன உடனே வெறுப்பத்தோடு
எல்லாம் சிரிக்கிறாங்க என்று தெரியல உற்சாகத்தோடு என்னன்னா அவருடைய நல்லா செஞ்சா அவருக்கு அது பிடிக்கும் இந்த பையனுக்கு இது பிடிக்கும் அவருக்கு இது பிடிக்கும் என்று நல்லது அன்போடு இன்பகத்தோடு பரிமாறினால் அந்த சமையல் என்கின்ற கடமை யோகமாகப்படுகிறது புண்ணியம் கூடுகிறது மனம் தூய்மை அடைகிறது தியானம் வெற்றி பெறுகிறது ஞானத்துக்கு தகுதி அடைகிறது செய்யறது சமையல் வேலை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அதே சமையல் வேலையில் பாவம் எப்படி வருகிறது ஒரே வேலை தான் அவங்க உள்ள போனதையும் கட்டுக்கட்டு கட்டுக்கட்டு வீட்டுக்கு வந்து செய்யற எல்லாம் தின்னுட்டு போய் எடுக்காச்சு நன்றி இருக்குதா அத கொண்டு வந்து பரிமாறும் போதே தப்புன்னு வச்சு அப்படி எடுத்து அடிச்சாங்க அதே சமையல் செய்கின்ற கடமை பாவத்தை கொண்டு வருகிறது அழுக்குகள் கூடுகிறது துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது செய்யும் செயல் ஒன்றுதான் என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட இந்த குழந்தைகளை என்னுடைய குழந்தை போல் பாவித்து அவர்களுக்கு நல்ல அறிவை ஒழுக்கத்தை பண்பை சொல்லிக் கொடுப்பேன் அது புனிதமாகிறது புண்ணியம் கூடுகிறது இன்பம் வருகிறது மனம் தூய்மை அடைகிறது ஞானத்திற்கு தகுதி அடைகிறது அதே ஆசிரியர் உள்ள போனதே சின்ன வேலையை செஞ்சா கூட அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் பாத்திரம் கழுவுனாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் பெருக்கினாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் உரிய நேரத்தில் உரிய முறையில் செய்வது கர்மயோகம் காலம் கடந்து செய்யறதுல பிரயோஜனம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க கர்மயோகத்தில் வெற்றி எப்படி கிடைக்கும் சின்ன வேலையா இருந்தா கூட பர்ஃபெக்டா முடிக்கணும் உரிய நேரத்தில் ஆன்மீகத்துக்கு வந்துட்டு அது ரொம்ப முக்கியம் சாமி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எப்படித்தான் ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியாது அப்படி கரெக்டா வச்சிருப்பாங்க போன அவரை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப என்ன பண்ணணும் வயசாகி போச்சு அப்படி இல்ல நினைக்க மாட்டாங்க நாமெல்லாம் என்ன பண்ணணும் போற போது அவசரமா ரெண்டு விட்டுட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு போற மாதிரிலாம் இருந்தது காரணம் என்ன பிளானிங்கோ ஒரு பர்ஃபெக்ஷனா இல்லை ஆக ஆக்ஷன் இஸ் சேம் ஆட்டிடியூட் சேஞ்ச் கர்மயோகத்தில் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற செயலே போதும் உங்களுக்கு புண்ணியமும் தூய்மையும் இன்பமும் தியானத்தில் வெற்றியும் ஞானத்தை அடைவாங்க சரி இன்னும் அடுத்த சப்ஜெக்ட் என்ன தர்மம் அதுதான் முக்கியம் மனதில் எப்படி கர்வத்தை போக்கும் கர்மயோகம் நமக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஈகோ முன்னாடி நிற்கும் எல்லாத்துலேயும் கர்வம் நான் வந்து அப்படி இருக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து இதா இருக்கிறேன் புள்ளியா இருக்கிறேன் இப்ப கர்வம் அப்படி கூட சொல்றேன் கிடையாது இதெல்லாம் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் கர்வம் எந்த வேணா பணம் இருக்குது எங்கிட்ட கார் இருக்குது அவங்கள்ட்ட வீடு இருக்குது இப்படி கர்வம் வருது இப்ப நம்ம அது கடக்கிறதுக்கு நம்ம ரிஷிகேஷ் இந்த சச்சிதான சாமி கடைசி ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆளியருக்கு வந்து அவர் தான் இந்த கிளாஸ் எடுத்தார் ஈகோவை எப்படி சரண்டப்பட்டது கர்மயோகத்தில் நம்ம கர்த்தா கர்த்தான்னா செயல் செய்பவன் அர்த்தம் போக்தான்னா விளைவை அனுபவிப்பவன் யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா யார் செயலை செய்கிறார்களோ அவன் தான் விளைவை அனுபவிப்பான் இது வச்சிருந்த சம்ஸ்கிருத வார்த்தை நான் வந்து கர்வம் போகணும் என்ன பண்ண இது வந்து இறைவன் இடைய பணி அது என்ன சொல்றார் காலையிலிருந்து சாயந்தரம் செஞ்சுட்டு நைட்டு என்ன பண்ணணும் அது சொல்ற இறைவா நீ இட்ட பணியை எனக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம் செய்து விட்டேன் இறைவா டெய்லி இதை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் மனதால் ஆட்டிடியூட் நான் சொல்லிங்க ஆட்டிடியூட்ல வேலையெல்லாம் கொண்டாந்து கட்டி பூஜை கூட வைக்கிறது ஆட்டிடியூட்ல இறைவா நீ இட்டப்படி அப்ப யாருடைய வேலை செய்யறதுங்க இது ஒரு கருவியா ஒரு பாவனை பண்ணிக்கிறாரு
அதுக்கு பேர் கிருஷ்ணா அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், அர்ப்பண புத்தின்னு அதுக்கு பேர். இது கர்வத்தை போக்குறதுக்கு நீ இட்ட பணியை எனக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம் செய்து விட்டேன் இறைவா, இதை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன். இறைவா எனக்கு நன்றாக உறக்கத்தை கொடு. எப்படி பண்ண சொல்ற இறைவா, இந்த கருவி மூலம் உனக்கு ஏதாவது பணி நாளை நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் காலையில் எழுப்பிவிடும். டோட்டல் சரண்டர். அப்புறம் நம்ம செயலை செஞ்சுட்டா விளைவு வருது. நம்ம செயலை செய்யறோம், விளைவு. இது ரெண்டு தான் லைஃப்ல, ஒன்னு செயலை செய்வோம் இல்லாட்டி விளைவு. ஒருத்தர் பேசுவோம், அவங்க பேசுறத நம்ம அனுபவிப்போம், நல்லதோ கெட்டதோ. அப்ப விளைவு இன்பமாகவோ லாபமாகவோ நட்டமாகவோ துன்பமாகவோ வரும் பொழுது மைண்ட்ல ஆட்டிடியூடா பிரசாத புத்தி, இது இறைவனிடமிருந்தே எனக்கு வருகிறது. எனக்கு என்ன தேவையோ, இன்று எனக்கு என்ன அருகதையோ இறைவன் சரியாக கொடுத்திருக்கிறான் என்று பிரசாத புத்தின்னு அது பிரசாதமா ஏத்துக்கிறது. அர்ப்பண புத்தி, பிரசாத புத்தி, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பத்தான் மனது சம மனநிலையில் இருக்கு. கர்மயோகத்தினுடைய ரிசல்ட்ட மைண்ட வந்து பேலன்ஸ், துன்பத்தால் தோளாமலும் இன்பத்தால் துள்ளி குதிக்காமலும் சம மனநிலையில் அடைந்தவனை வைகுண்ட பதவி அடைந்தான் என்று சாஸ்திரம் சொல்லுங்க. இப்ப நமக்கு சின்ன விஷயம்னா கூட மனசுல ஒரு ஆடி போயிடும் இல்லையா? அப்படி இல்லை, எஸ் எஸ் இது ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் கிவிங். சேர்மா சொன்னார் இல்லை, எல்லாம் இறைவன் பல பல அன்பர்கள் உழைத்து எனக்கு அறிவை கொடுத்தார்கள், உணவை கொடுத்தார்கள். நான் எனக்கு என்ன வகையிலே திருப்பி செலுத்த முடியுமோ அதை இறைவன் பெயரை சொல்லி திருப்பி கொடுக்கும். சாமி என்ன அப்ப அந்த காலத்தில் நான் சொல்றது 1981-82 என்னுடைய தொடர்பு 82 வீட்டுக்கு வருவாங்க. உட்கார்ந்து சாப்பிடுற போது எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம், இந்த இனிய உணவை நமக்கு அளித்தோர் எல்லா வகையிலும் ஏற்றமாய் வாழ்க, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி, போட்டவங்களுக்கு நன்றி சொல்லி, அவங்களை இறைவன் அருளால நல்ல ஏற்றமாய் வாழ்கன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை, சாப்பாடு போட்ட உடனே நம்ம சாப்பிட்டு பழக்கமா கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு வெறும் நேரம் எப்படா முடிப்பாங்க, நமக்கு அது அவ்வளவு தெரியல. அவ்வளவுதான், நல்லா புரிஞ்சுங்க. தேங்க்ஸ் கிவிங் டு காட், அதுதான் இறை வழிபாடு. சரி, இப்ப நம்ம அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, தர்மத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஞானிகள். ஒன்று சாமானிய தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். உனக்கு எது விருப்பமோ, உனக்கு எது பிடிக்குமோ அது மற்றவர்களுக்கு, உன்னிடம் அன்போடு பேசுவது பிடிக்கும், அன்போடு பேசுவது உனக்கு தர்மம். உன்னை திட்டுனா பிடிக்காது, திட்டுனா உனக்கு அதர்மம். தர்மம் புண்ணியம் இன்பம் அதர்மம் பாவம். என்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தர் திருடுனா பிடிக்காது, திருடாமை உனக்கு தர்மம். என்கிட்ட இருக்கிற என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க விமர்சனம் பண்ண பிடிக்காது, நீ பிடிக்காது, நீ பண்ணக்கூடாது. நல்லா பிடிச்சுங்க. தர்மம் என்பது எனக்கு எது சாமானிய தர்மம், எனக்கு எது விருப்பமோ அதுதான் மற்றவர்களுக்கும் விருப்பமாக இருக்கும் என்று செய்யணும். இன்னொன்று விசேஷ தர்மம், ஆளுக்கால் மாறுபடும். இப்போ நம்ம இங்கே பேசுகிற உட்கார்ந்துருக்கிறீங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, குழந்தைகளுக்கு அப்பா, அம்மாவுக்கு மகன், நாம இப்படியே பார்த்தீங்கன்னா பிரதருக்கு சிஸ்டர்ஸ், இப்படியே பார்த்தீங்கன்னா பல ரோல் இருக்குது. எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யணும். அப்பா அம்மாவுக்கு செய்யற கடமையை தவறாமல் செய்யறதுதான் கர்மயோகத்தினுடைய முதல் அம்சம். ஒரு சாமி வகுப்படுத்தார், நான் அந்த வகுப்பில் இருந்தேன், அதுக்கு பிறகு எனக்கு நிறைய மாறுதல். அப்பா அம்மாவுக்கு ஏன் செய்யணும்னா, நீ குழந்தையாக இருக்கும் பொழுது, நீ கருவுற்ற பொழுதே உன்னுடைய வயிற்றில் உனக்கு இடம் கொடுத்தார் தாய்.
நீ பிறப்பதற்கு முன்பே உனக்கு அவருடைய வயிற்றில் இடம் கொடுத்தால், உன்னை கஷ்டப்பட்டு பிரசவித்தால், உன்னை வளர்ப்பதற்கு எத்தனை முறை உன்னுடைய மலத்தை வலித்திருப்பால், துணியை துவைத்திருப்பால், அழுக்கை நீக்கியிருப்பால், எவ்வளவு முறை உனக்கு அன்போடு நீ அடம் பிடித்த போதெல்லாம் உணவை ஊட்டி உன்னை வளர்த்திருப்பாள், எவ்வளவு முறை நீ தவறு செய்த பொழுது உன்னை மன்னித்து அவள் வாரி அமைத்து வளர்த்திருக்கிறாள். அப்பா புரிந்து கொள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவர்களும் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள். எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் காட்டிய அன்போடு உன்னால் ஊட்டி வளர்த்த முடியாது. இருந்தாலும் அவர்களை அன்போடு ஒரு முறையாவது குளித்து விட்டு துணி கொடுத்து அன்போடு ஒரு உணவை கொடு, இல்லையே உனக்கு பாவம். டியூ இஸ் டியூட்டி. அப்போ ஒருத்தர் கொண்டாட்ட கும்பாப் சாஹிப் பத்திரிகை கொடுத்தார். எனக்கு வகுப்படுத்திட்டு இருக்கும்போது சுவாமி அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். பெற்ற தாயை குளித்து விடாமல் எங்கடா கும்பாபிஷேகம் பண்றீங்க? பெற்ற தாயை ஒரு முறை அன்போடு குளிப்பாட்டினால் 100 கோயில் கும்பாபிஷேகம் செய்ததுக்கு சமம். போ, பெற்ற தாய்க்கு அன்போடு ஒரு கவளம் சோற்றை ஊட்டினால் 16 வகையான நெய்வேத்தியம் 48 நாள் படைத்ததற்கு சமம். போ என்றார். எனக்கு அப்படியே மைண்ட்ல மாறுது லைஃப் சார்ந்து. அப்பெல்லாம் நான் சரியா கவனிக்கல. எங்க அப்பா அவருடைய பிளெஸிங்ஸ் தான் எனக்கு வாழ்க்கையிலேயே முன்னேற்ற. அவர் போய் கடக்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. ஆக தாய் தந்தையரை பேடுவது டியூ நமக்கு இருக்கிறது, அந்த டியூட்டி என்று சாமி சொல்லுவாங்க. அதனால இப்படி தர்மப்படி வாழ்ந்தால் நமக்கும் நன்மை, சமுதாயத்தில் தர்மத்தை யார் காக்கிறார்களோ தர்மம் அவர்களை காக்கும். இது வேத வாக்கியம். அதர்மத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த அதர்மமே அவர்களை அழித்துவிடும். இது வேத வாக்கியம். அதனால தர்மப்படி வாழ்ந்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடவுள் என்று அர்த்தத்தில் கூறியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமும் கடமை உணர்வும் நல்ல பண்புகளும் வர வேண்டும். அதற்கடுத்து அவருடைய பேரின்ப நிலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே நிமிடத்தில் சொல்கிறேன். நான் யார்? இந்த உடலா அல்லது மனதா? உடலிலே வசிக்கின்ற உயிர் நான். நான் வீடல்ல, வீட்டில் வசிக்கின்ற ஆத்மா நான். உடலுக்குள் உயிரும் உயிருக்குள் அறிவு அமைந்து இயக்குகிறது என்று அர்த்தம் கூறுவார்கள். இறைவன் ஒன்றுதான், இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆனால் அனைத்தும் இறைவனுடைய அம்சமாக இறைவனாகவே இருக்கிறான். இறைவனுடைய தோற்றம் இறைவனுடைய தோற்றமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தும் பக்தியாகும். அனைவரிடத்திலும் அனைவருக்கும் சேவை செய்வது கர்மயோகம். எப்படி இந்த மின்சாரம் இந்த அறையில் முழுவதும் இருக்கிறது, அங்கே பல்ப் எரிகிறது, கேட்கிறது ஒளி, ஏசி ஓடுகிறது, ஒரே மின்சாரம் அந்தந்த கருவிகளின் தன்மைக்கேற்ப அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. மின்சாரம் சுற்றுவதில்லை, கருவியில் தன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்வார். இந்த மின்சாரத்தை விற்று இன்று நன்றாக விளக்கலாம் என்று சுவாமி சொல்வார். ஆக இறைவன் ஒன்றுதான். நம்மிடத்திலே உள்ள 15 வாட்ஸ் பல்பு போட்டால் 15 வாட்ஸ் எரியும், 100 வாட்ஸ் போட்டால் அந்த இலைகளுடைய நம்ம கருமையத்தில் என்ன பதிந்திருக்கிறதோ அது இறைவன் வெளிப்படுகிறான் அதிலே. ஆக நாம் அனைவரும் இதை உணர்ந்து இந்த உடல் அழியக்கூடியது, மனம் மாறிக்கொண்டிருப்பது, நான் என்றும் அழியாத நித்திய வஸ்து நான் அறிவு சுரூபம். அறிகின்ற நான் அனுபவிக்கப்படுகின்ற பொருளிலிருந்து வேடானவன். உலகை அறிகிறேன், உலகம் நான் அல்ல. உடலை அறிகிறேன், அனுபவிக்கிறேன், உடல் நான் அல்ல. மனதை அறிகிறேன், அனுபவிக்கிறேன், மனம் நான் அல்ல. நான் அறிவு சுரூபம். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். இருப்பும் இயக்கமும் பேராற்றலும் பேரறிவும் இறைவனும் லட்சணம். என்னிடத்திலே இருப்பும் இயக்கமும் இருக்கிறது, அறிவும் ஆற்றலும் இருக்கிறது. நாம் அறிவரும் அந்த அறிவை, பகுத்தறிவு அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களை சீர்திருத்தம் செய்து நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். இறைவனோடு நாம்
எண்ணத்தை அந்த ஐக்கியப்படுத்தினால் பேரின்ப நிலையை அடையலாம். அதுதான், அது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட். அதனால இன்று நாம் அனைவரும் நம்முடைய துன்பம் குறைய, இன்பம் அதிகரிக்க, அன்பும் பண்புகளும் பெருக்கி நாம் இறுதி நிலையை மனம் தூய்மையடைந்து தியானத்தில் வெற்றி பெற்று ஞானத்தை நாம் உணர்ந்து நாம் முழுமையாக வாழ்வோம் என்று கூறி, அனைத்து சிறப்புகளுக்கும் காரணமாக இருந்த குருவின் பாதங்களை பணிந்து என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன்.